தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இரண்டாவது நாள் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இன்றைய நிகழ்வு குறித்து விவரிப்பதற்காக காத்திருக்கிறார் செய்தியாளர் அன்புச்செல்வன். அன்புச்செல்வன், விவரம் என்ன? ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்காக தமிழக சட்டப்பேரவை இரண்டாவது நாளாக கூட்டம் தொடங்கியிருக்கிறது. காலை 10 மணிக்கு கூட்டம் தொடங்கிய உடனே சட்டப்பேரவை சபாநாயகர், மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் 13 பேருக்கான இரங்கல் குறிப்புகளை தற்போது வாசித்துக் கொண்டிருக்கிறார். இதற்கு பின்பாக இரங்கல் தீர்மானமானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. பிரபல நடிகரும் சமூக ஆர்வலருமான விவேக் மற்றும் பிரபல எழுத்தாளர் சி ராஜநாராயணன், சுதந்திர போராட்ட வீரர் துளசி ஐயா வாண்டையார், அரசியல் நிர்ணய சபையினுடைய உறுப்பினர் காளியண்ணன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானமானது பேரவையில் நிறைவேற்றப்பட இருக்கிறது. இதைத் தொடர்ந்து வழக்கமாக சட்டப்பேரவையின் விதிகளின் அடிப்படையில் சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்ற பேரவையினுடைய மாற்று தலைவர்களுக்கான பட்டியலையும் அறிவிக்கிறார். மேலும் பல்வேறு குழுக்கள் என்பது பேரவையில் அமைக்கப்படும். அதன் அடிப்படையில் மதிப்பீட்டு குழு, பொது கணக்கு குழு, பொது நிறுவனங்கள் குழு மற்றும் அவை உரிமை குழுக்கான உறுப்பினர்கள் தேர்ந்தெடுப்பதற்கான முன்மொழிவை அவை முன்னவர் துரைமுருகன் பேரவையில் முன்மொழிய இருக்கிறார். இதைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் தொடங்க இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் உதயசீரன் அதற்கான முன்மொழிவை பெற்று ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதத்தை தொடங்கி வைக்கிறார். திமுக உள்ளிட்ட கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் பேச இருக்கிறார்கள். அதில் திமுக சார்பாக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், சட்டமன்ற உறுப்பினர் உதயசந்திரன், அதேபோன்ற மதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் சதன் திருமலைக்குமார், ஜவாஹிர் உல்லா ஆகியோர் திமுக சார்பாக பேச இருக்கிறார்கள். அதிமுகவின் சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜி விஜயபாஸ்கர், ரவி சட்டமன்ற உறுப்பினர் ரவி மற்றும் பொள்ளாச்சி ஜெயராமன் ஆகியோரும் இந்த ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விவாதத்தில் பேசுகிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரை விஜயதாரணை மற்றும் சிபிஐ பொறுத்தவரை நாகமாலி ஆகியோர் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தில் விவாதத்தில் பேசுகிறார்கள். இந்த கூட்டத்தை பொறுத்தவரை மறைந்த அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் தலைவர் அனந்தகிருஷ்ணன் மறைவிற்கும் இரங்கல் தெரிவிக்கப்பட இருக்கிறது. சட்ட முன்வடிவாக தமிழ்நாடு நிதிநிலை நிர்வாகத்தினுடைய பொது உடைமை சட்ட திருத்த முன்வடிவினை நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பேரவையில் அறிமுகம் செய்யவும் இருக்கிறார். இந்த நிகழ்வு அனைத்தும் தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்னும் சில சட்ட முன்வடிவுகளும் பேரவையில் தாக்கல் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அன்புச்செல்வன், உங்களுடைய அண்மை விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.